மிக அண்மையில் வந்து ஐயா அண்ணாமலை பேசியிருந்தாங்க 2025க்கு பிறகு 2024க்கு பிறகு நாம் தமிழக கட்சி இருக்காது அப்படின்னு. ஐயா அண்ணாமலை எங்கே இருக்க போகிறான்னு நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ அதிமுக வந்து பாஜக கழட்டி விட்டுச்சு, பாஜக கழட்டி விட்டுச்சு. ஆனால் ஐயா அமித்ஷா சொல்கிறாங்க இந்த மாதிரி அதிமுகவுக்காக பாஜகவின் கதவுகள் திறந்தே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணியை விரும்புது. ஒருவேளை ஐயா எடப்பாடி பழனிசாமி நீ அண்ணாமலையை தூக்கி எறி அப்போ தான் நான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு அமித்ஷா கிட்ட சொன்னார்னா இந்த அண்ணாமலை தூக்கி எறியப்படுவார், அரசியல் அனாதையாக மாறிப்போவார். அவர்லாம் தமிழ்நாட்டில் வாய் சவடால் விடுறாருனா என்ன கொழுப்பு, என்ன அதிகார திமுரு, இதெல்லாம் என்ன சொல்கிறது. 2024 2026 2031 நாம் தமிழக கட்சி ஏற்றம் வரும், அதிகாரத்தை நோக்கி நகரும். அப்போ அண்ணாமலை எங்கே இருக்க போகிறாரு? அதனால் அவர் கர்நாடகாவில் சிங்கம் அப்படின்னு சொல்லி சுற்றி தெரியலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடு தான், அதுவும் பலியாடு. என்னைக்கு பூஜை வச்சு பொங்கல் போட போகிறோம்னு தெரியல. பாஜக அரசு இதை பண்ணுது அப்படின்னா மாநிலத்தை ஆளக்கூடிய திமுக என்ன பண்ணுது? அண்ணாவளியில் ஆட்சி எடுத்தவங்கிறீங்க, மாநில தன்னாட்சிங்கிறீங்க. இங்கே எண்ணெயை வந்து நாம் தமிழக கட்சியோட மாநில நிர்வாகிகள் வீட்டில் வந்து சோதனை போடுது, அவங்கள வச்சு விசாரணை பண்ணுறது, 8 மணி நேரம் விசாரணை பண்ணுறாங்கன்னா மாநில தன்னாட்சி என்று பேசக்கூடிய திமுக நிலைப்பாடு என்ன? பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு முத்திரை கொடுத்தாங்க. இப்போ யாரோ யார் பாஜகவுடைய பி டீம்ங்கிறது அம்பலமாயிருக்குது. பாஜக சோதனை பண்ணுறது திமுக வேடிக்கை பார்க்குது. அப்போ திமுக தான் பாஜகவுடைய பி டீம்ங்கிறது முழுவதுமாக அம்பலப்பட்டுச்சு. எண்ணெய தரப்பில் விசாரணைக்கு அழைச்சிருந்தாங்க, எண்ணெயும் தம்பி தென்னக விஷ்ணு அழைச்சிருந்தாங்க. காலைல 10:30 மணிக்கு போனோம், இப்போ 6:30. எங்கள் தரப்பு விளக்கங்களை கொடுத்தோம். அதிகாரிகள் வந்து ரொம்ப நட்பாக நடந்துக்கிட்டாங்க, கண்ணியமாக நாகரிகமாக மதிப்பாக நடந்தாங்க, ஒரு எந்த நெருக்கடியும் கொடுக்கல. ஆனால் விசாரிக்கப்பட வேண்டிய அளவுக்கு நாங்கள் இந்த தேச விரோத செயலில் ஈடுபடலங்கிறதையும் நாங்கள் தெளிவுபடுத்தணும். அப்புறம் வந்து நாங்கள் வெளிப்படையாக இயங்கக்கூடிய ஆட்கள் நானாக இருக்கட்டும், தம்பி தென்னக விஷ்ணுவாக இருக்கட்டும், அண்ணன் மதிவானனாக இருக்கட்டும், அண்ணன் துரைமுகனாக இருக்கட்டும், எல்லாருமே வெளிப்படையாக இயங்கக்கூடிய ஆட்கள். அப்போ எங்களுக்கு வந்து வன்முறை பாதையிலேயோ தீவிரவாத செயல்களையோ ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஜனநாயக பாதையில் ஒரு நோக்கம் கொண்டு உயர்ந்த லட்சியம் கொண்டு நாங்கள் பயணிக்கிறோம். இன்றைக்கி வந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அமலாக்கத்துறை, மத்திய வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், மத்திய புலனாய்வுத்துறை எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு. தன்னாட்சி வைப்புகளே கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ இருக்கிறப்ப இன்றைக்கி என்ஐஏ அவங்க நேரடி கட்டுப்பாடில் இருக்குது, மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே நேரடி கட்டுப்பாடில் இருக்குது. அவங்க வந்து இந்த தேர்தல் சமயத்தில் நாம் தமிழக கட்சிக்கு நெருக்கடி கொடுக்க இதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. மிக அண்மையில் வந்து ஐயா அண்ணாமலை பேசியிருந்தாங்க 2025க்கு பிறகு 2024க்கு பிறகு நாம் தமிழக கட்சி இருக்காது அப்படின்னு. ஐயா அண்ணாமலை எங்கே இருக்க போகிறான்னு நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ அதிமுக வந்து பாஜக கழட்டி விட்டுச்சு, பாஜக கழட்டி விட்டுச்சு. ஆனால் ஐயா அமித்ஷா சொல்கிறாங்க இந்த மாதிரி அதிமுகவுக்காக பாஜகவின் கதவுகள் திறந்தே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணியை விரும்புது. ஒருவேளை ஐயா எடப்பாடி பழனிசாமி நீ அண்ணாமலையை தூக்கி எறி அப்போ தான் நான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு அமித்ஷா கிட்ட சொன்னார்னா இந்த அண்ணாமலை தூக்கி எறியப்படுவார், அரசியல் அனாதையாக மாறிப்போவார். மாநில தலைவர் பொறுப்பை விட்டு இறங்கினா அண்ணாமலை யார் யார் கண்டுக்க போகிற? அவர்லாம் தமிழ்நாட்டில் வாய் சவடால் விடுறாருனா என்ன கொழுப்பு, என்ன அதிகார திமுரு, இதெல்லாம் என்ன சொல்கிறது. 2024 2026 2031 நாம் தமிழக கட்சி ஏற்றம் வரும், அதிகாரத்தை நோக்கி நகரும். அப்போ அண்ணாமலை எங்கே இருக்க போகிறாரு? எங்கேயும் இருக்க போகிறது. அண்ணாமலை அப்படின்னா யாருன்னு கேட்குற நிலை உருவாயிடும். அதனால் அவர் கர்நாடகாவில் சிங்கம் அப்படின்னு சொல்லி சுற்றி தெரியலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடு தான், அதுவும் பலியாடு. என்றைக்கு பூஜை வச்சு பொங்கல் போட போகிறோம்னு தெரியல. மற்றபடி நாங்கள் வந்து எந்த அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் நாங்கள் அஞ்சப்போவும் இல்லை, துணிவோடு எதிர்கொள்வோம். கூடுதலாக ஒரு கேள்வி எழுப்புகிறேன். பாஜக அரசு இதை பண்ணுது அப்படின்னா மாநிலத்தை ஆளக்கூடிய திமுக என்ன பண்ணுது? அண்ணாவளியில் ஆட்சி எடுத்தவங்கிறீங்க, மாநில தன்னாட்சிங்கிறீங்க. இங்கே எண்ணெயை வந்து நாம் தமிழக கட்சியோட மாநில நிர்வாகிகள் வீட்டில் வந்து சோதனை போடுது, அவங்கள வச்சு விசாரணை பண்ணுறது, 8 மணி நேரம் விசாரணை பண்ணுறாங்கன்னா மாநில தன்னாட்சி என்று பேசக்கூடிய திமுக நிலைப்பாடு என்ன? இந்த எண்ணெயை விசாரணையை நீ ஆதரிக்கிறியா எதுக்குறியா? ஏன் வாய் மூடி மௌனமாக இருக்க? அப்போ பாஜக எதுக்குறன்னு பேசுகிற. ஆனால் பாஜக இந்த வேலையை செஞ்சான்னா நீ கண்டிக்க மாட்டேங்கிறியே, வாய் திறக்க மாட்டேங்கிறியே. அப்போ என்ன மறைமுக ஒப்பந்தம், எந்த உடன்படிக்கை அடிப்படையில் செயல்படுறீங்க? அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது, தேர்தல் கால அடக்குமுறை மக்கள் மத்தியில் ஏன்னா உள்ளே வந்து அவங்க ரொம்ப கனிவாக நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப நாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப நட்பாகவே பேசினாங்க, ஒன்றும் கெடுபிடியெல்லாம் இல்லை. ஆனால் வெளியில் தோற்றம் எப்படி இருக்கும்? 8 மணி நேரம் எண்ணெய நிர்வாகிகள் விசாரணை, என்ன நடக்கிறது உள்ளே அப்படிங்கிறப்ப நாங்கள் பயங்கரவாதி போல தீவிரவாதி போல ஒரு தோற்றம் வருமா வராத? நாங்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கோம். எங்களுக்கு உயர்ந்த கனவு இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது, அதுக்கு உழைக்கிறோம். நாங்கள் வன்முறை பாதி தேர்வு பண்ணலையே,
காவிரியில் தண்ணி கட்டி நாங்கள் போராடுறப்ப கர்நாடகாவில் 50 பேருந்தை கொளுத்தினேன். தமிழ்நாட்டில் வாழ்ந்த கர்நாடகம் தாக்கணுமா? ஆந்திராவில் ஒரே நாள் 20 தமிழ்தான் சுட்டு கொண்டான். தமிழ்நாட்டில் வந்த தெலுங்கு எவனாவது நாங்கள் அடித்தோமா? முல்லை பெரியாச்சிக்கலின் போது அங்கே வாழக்கூடிய தமிழ் பெண்களை மலையாளிகள் மானபங்கப்படுத்தினாங்க. நாங்கள் எந்த மலையாளியோட பேக்கரியை உடைச்சோம் அப்படிலாம் இல்லையே. எங்கள் பாதை ஜனநாயக பாதை. நாங்கள் எந்த ஆயுதம் வந்தங்கிறத களமும் கால சூழலும் தீர்மானிக்குது. அறம் தொற்றால் மரம் பிறக்கும், மரம் தொற்றால் அறமே தலைக்கும் தான் நியதி. தொடக்கத்தை தந்தை செல்வா அறப்போராட்டம் வீழ்த்தப்படுது, தலைவர் பிரபாகரன் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்படுது. இந்த முறை ஜனநாயக போராட்டம், அரசியல் போராட்டம், அது தமிழீழத்திலிருந்து இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து. நாங்கள் ஜனநாயக வழியில் அரசியல் பாதையில் தமிழீழ நாட்டை அடைவதற்காக நாங்கள் உழைக்கிறோம். இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியை தீர்மானிக்கிற இடத்துக்கு போய் இல்லை, அந்த ஆட்சிக்கு நெருக்கடி கொடுத்து இந்தியாவில் வாழக்கூடிய பல்வேறு மொழிவழி தேசியங்கள், பல்வேறு மாநிலங்கள், மாநிலங்களின் முதலமைச்சர்கள், அது எல்லாத்தையும் எங்களோட கருத்தோட்டத்துக்கு ஒருமித்து கொண்டு வந்து ஆசியாவில் நமக்கு ஆதரவான ஒரு அணிச்சரிக்கை உருவாகி இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மாற்றப்பட்டு ஜனநாயக வழியில் பன்னாட்டரங்களை எப்படி தெற்கு சூடான் பிரிந்ததோ, எப்படி கிழக்கு தைமூர் பிரிந்ததோ, அதே போல் தமிழீழம் பிரிவதற்கு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். அந்த நிலையை சாத்தியப்படுத்தி தமிழீழத்தை பருவங்கிறதா எங்களோட நோக்கம். கிழக்கு பாகிஸ்தானை வந்து அன்றைக்கி மேற்கு வங்காளம் இந்திரா காந்திக்கு அழுத்தம் கொடுத்து எப்படி வங்காளதேசமாக பிரித்து வங்காளி இருக்கிற ஒரு நாட்டை உருவாக்குனாங்களோ, அதே போல் ஜனநாயக வழி தான் நாங்கள் தேர்வு பண்ணி நிற்கிறோம். அப்போ எங்களை வந்து நாங்கள் ஆயுத குழுக்களோட நாங்கள் இங்கே ஆயுத புரட்சி செய்ய போகிறோம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் பாதை வேறு, பயணம் வேறு, ஆனால் நோக்கம் ஒன்று தான். தலைவர் தான் சொல்கிறாங்க, போராட்ட வடிவங்கள் மாறலாம், போராட்ட லட்சியம் மாறப்போகுது இல்லைன்னு. அப்போ எங்கள் பாதை ஜனநாயக பாதை, ஜனநாயக வழியில் அரசியல் வழியில் எங்கள் அண்ணன் சொன்னது போல் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலாக வென்று பிடிப்போங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அண்ணன் கூட குறிப்பிட்டு சொன்னாங்க, மிக அண்மையில் தலைவரோட மகள் அப்படிங்கிற அடிப்படை அப்படிங்கிற பேரில் வந்து ஒருத்தங்க தோன்றுனாங்க, அதற்கு பல பேர் வந்து ஆதரவாக அது வந்து இவங்க தான் அப்போ வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்கள வந்து என்னையை வந்து இது கண்டுக்கலை, அவங்கள கண்டுக்கணும் சோதனை பண்ணணும் நான் சொல்ல வரலை. அதை கண்டுகொள்ளாதவங்க நாம் திருமண கட்சி மீது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அப்போ ஒரு கேள்வி எடுத்து, இது பாஜக அரசின் அரசியல் உள்நோக்கம் கொண்டதுன்னு எழுது. எத்தனை அடக்குமுறை வந்தாலும் எதிர்கொள்வோம். பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு முத்திரை கொடுத்தாங்க. இப்போ யாரோ யார் பாஜகவுடைய பி டீம்ங்கிறது அம்பலமாயிருக்குது. பாஜக சோதனை பண்ணது திமுக வேடிக்கை பார்க்குது. அப்போ திமுக தான் பாஜகவுடைய பி டீம்ங்கிறது முழுவதுமாக அம்பலப்பட்டுச்சு. இல்லை எல்லா இல்லை குற்றச்சாட்டுகள்னு வைக்கப்பட்டது, எங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்படுத சில சந்தேகங்கள் இருந்துச்சு, சந்தேகத்தை கேட்டு தெளிவுபடுறாங்க. அது ஒரு சாட்சிங்கிறது மாதிரி தான் எங்கள்கிட்ட கேட்டாங்க. எங்களை குற்றச்சாட்டில் உங்களுக்கு தெரியுமா அதாவதுன்னு கேட்டாங்க. இல்லை எங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு நாங்கள் விளக்கணும். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ரொம்ப நாகரிகமாக தான் நடத்துனாங்க. இல்லை அது அவங்க திரும்ப கொடுத்துருவாங்க, அதில் ஒன்றும் இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு. அதை கொடுத்துருவாங்க. அது வந்து வளமையான அந்த நடவடிக்கைங்கிற அடிப்படையில் தம்பியோடதெல்லாம் அலைபேசிலாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆனால் அது திரும்ப கொடுத்துருவாங்க, அது வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, திரும்ப கொடுக்கப்படும். இல்லை எங்களுக்கு அதாவது பல பல அழைப்புகள் வரும், அது நம்ம என்ன சொல்கிறது, சிலர் வாழ்த்துவாங்க, சிலர் கருத்து சொல்லுவாங்க, சில அழைப்புகள் எடுப்போம், சில அழைப்புகள் எடுக்காமல் போவோம். ஆனால் அவங்க அழைச்சிட்டாங்கிறதால நாங்கள் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது. எங்களுக்கு ஆமாம் எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது, அதனால் அது விசாரணை முடிஞ்ச கூட நம்ம பேசுவோம். நன்றி.